பனிப்போர்வையால் மூடப்பட்டு மலைகளின் கோர்வையால் பின்னப்பட்டு பாரதத்திலும் அண்டை தேசத்திலும் பரவி கிடந்து ஆயிரம் மலைகளை தன்னகத்தை கொண்டு வெண்பனி தேவதையாக வெளிச்சம் வீசும் இளமையான இமயமலை. அதில் 8848 மீட்டர் உயரத்தில் ஏறக்குறைய 29,000 அடி உயரத்தில் நேபாள நாட்டினில் கம்பீரமாக காட்சி தருகிறது எவரும் எட்டி பிடிக்க துடிக்கும் எவரெஸ்ட். இந்த எவரெஸ்டில் மற்றும் அதன் பாதைகளில் நாம் பார்ப்பது பல சவால்களும் பனிப்புயல்களும் இயற்கையின் சீற்றங்களும் அதற்கு இரையான எவரெஸ்டின் உச்சியை தொட்டு பார்க்க நினைத்த மனிதர்களின் சடலங்களும். நம்மில் பலர் ஒரு செயல் ஒருவரால் முன்னெடுக்கப்படாத வரை அல்லது முடிக்கப்படாத வரை அதை முயற்சிக்க அஞ்சுகிறோம். அதையே ஒருவர் முன்னெடுத்து முடித்து காட்டினால் அதை நம்மாலும் நாம் எண்ணி அஞ்சியதை விட இலகுவாக செய்ய முடிவதை உணர்கிறோம். இதிலிருந்து ஒவ்வொரு முறையும் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவெனில், எவராலும் முடியாதது என்னால் முடியும் என்பது. 1920 முதல் 50 வரை 7 முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை தோல்விகளையே தழுவின. 1952 ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு குழு எவரெஸ்ட் உச்சிக்கு மிக அருகில் சென்று திரும்பி வந்தது. இத்தனை தோல்விகளை கண்டும் தன் பங்கிற்கு முயற்சிகளை தொடங்கியது இங்கிலாந்து. ஏறும் வழியில் பல இன்னல்கள், இயற்கை சீற்றங்கள், குண்டூசி போல குத்தும் குளிர், வெயிலை திருப்பி அனுப்பும் மலையின் எதிரொலிப்பு, மூன்றில் ஒரு பங்கு உயிர் வழி என களம் களைகட்டி நின்றது. பொதிகளை சுமந்து வரும் இமயமலையைச் சேர்ந்த யாக் இன மாடுகளும் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டன. செங்குத்தாய் நின்ற அந்த 8,000 அடி உயரத்தில் மீண்டும் எட்டு வைத்து நடையை தொடர்ந்தது 4 கால்கள். அவர்கள் 2 மனிதர்கள். இன்று வரை அவர்களில் யார் முதலில் எவரெஸ்டில் கால் பதித்தனர் என்பதை கூட கூற மறுக்கும் நட்பின் இலக்கணங்கள். ஒருவர் நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரத்தைச் சேர்ந்த தேன் வியாபாரியின் மகனான எட்மண்ட் ஹிலாரி, மற்றொருவர் உழைப்புக்கு பெயர் பெற்ற நேபாள நாட்டின் ஷெர்பா இனக்குழுவில் ஓர் ஏழை தாய்க்கு 11வதாக பிறந்த டென்சிங் நார்கே. கடின உழைப்பாலும் அயராத முயற்சியாலும் பல முறை தோல்வி கண்டு பின் வெற்றியை சுவைத்தவர்கள் இவர்கள். இவர்களின் இந்த முயற்சி இவர்களை 29,000 அடி உயரத்தில் இருந்து இந்த உலகின் இயற்கையை ரசிக்க வைத்தது, பல மனிதர்களுக்கு முன்னோடியாக திகழ வைத்தது, ரூபாய் நோட்டுகளில் இவர்களின் படங்களை பதிய வைத்தது, விருதுகளை தேடி வந்து குவிய வைத்தது. இவ்வளவு வெற்றிகளை பெற இவர்கள் ஒன்றும் பெரிதான பின்புலமோ பணபலமோ கொண்டவர்கள் அல்ல, ஆனால் நிச்சயமாக மனோபலம் கொண்டவர்கள். நீங்கள் உங்களிடம் என்ன இல்லை என்று வருந்துகிறீர்கள். ஹிலாரியின் தந்தை இராணுவத்தில் ஏற்பட்ட காயத்தால் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு தேன் வியாபாரம் செய்தவர். நார்கேவோ பிறக்கும் போதே ஏழ்மை நிலை. உங்களின் நிலை என்ன? நீங்கள் வெளி உலகை அறியாத ஒரு நபர் என்று உங்களை கருதுகிறீர்களா? எட்மண்ட் ஹிலாரியும் ஒரு புத்தக புழுவாய் வாழ்ந்தவர்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் உங்களை எனக்கு வெளி உலகம் தெரியும், எழுதப்படிக்க தெரியாதவர் என்று நினைந்து வருந்துகிறீர்களா? எவரெஸ்டில் முதல் முதலில் ஏறிய டென்சிங்கும் எழுதப்படிக்க தெரியாதவர்தான். நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்களா? தனித்து விடப்பட்டதால் தான் சாதிக்க முடியவில்லை என்கிறீர்களா? அல்லது என்னை சுற்றி எப்போதுமே தொந்தரவு செய்யும் ஒரு மனித கூட்டம் இருப்பதால் தான் சாதிக்க முடியவில்லை என்கிறீர்களா? ஹிலாரி தனிமையில் வளர்ந்த ஒரு நபர். டென்சிங் நார்கேவோ ஷெர்பா என்னும் இனக்குழுவோடு வாழ்ந்த ஒரு நபர். சாக்கு மூட்டையில் கற்களை சுமந்து யாக் மாடுகளுடன் மலைகளில் ஏறி ஏறி பயிற்சி செய்தவர். இவ்வளவு சோதனைகளிலும் அவர்கள் சாதனை படைத்தார்கள். நீங்கள் இன்னும் உங்களிடம் என்ன இல்லை என்று சாக்கு கூறப்போகிறீர்கள்? எவ்வளவு தூரம் உங்களை நீங்களே ஏமாற்றப் போகிறீர்கள்? கடைநிலை மனிதரும் கனவுகளை நிறைவேற்றும் திறமை படைத்தவர்கள் என்பதற்கு சான்றாக இந்த இமாலய மனிதர்கள் இங்கே நிற்கின்றனர். இதைப்போல பல துறைகளில் சாதனை படைத்த இமாலய வெற்றி பெற்ற பலரும் சாதாரண மிகப்பெரிய பின்புலப்பட்ட மனிதர்கள்தான். காரணங்கள் கூறிக்கொண்டே இருப்பதால் காரியங்கள் நிறைவேறாது. விருப்பப்பட்டு திட்டமிட்டு அயராது உழைத்தால்தான் எண்ணங்கள் ஈடேறும். எவரெஸ்டில் ஏறிவிட்டதால் இவர்கள் என்ன கண்டுவிட்டார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இவர்களை உங்கள் வாழ்வின் முன்னோடியாக ஏற்கலாம் அல்லது ஏற்காமலும் போகலாம். அது அவரவர் மனநிலை சார்ந்தது. ஆனால் இவர்களின் முயற்சியையும் நம்பிக்கையும் மன வலிமையையும் நீங்கள் கொண்டாடியே ஆக வேண்டும்.
இந்த மானிட குலத்தின் தனி மனித நம்பிக்கையின் ஊன்றுகோலாக இவர்களின் வெற்றி இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்று எவரஸ்டில் 13 வயது சிறுவனும் கண் தெரியாதவரும் 80 வயது கிழவரும் ஏறியிருக்கலாம். பலரும் அவர்கள் நாட்டுக் கொடிகளை எவரஸ்டின் உச்சியில் நட்டு வைத்திருக்கலாம். ஆனால் அதை யாரும் நினைவில் கொள்வதில்லை. ஏனெனில் இவர்கள் பெற்றது வெற்றி, அவர்கள் செய்தது சாதனை. நாம் அனைவரும் நம் வாழ்வில் செய்ய வேண்டியது சாதனை. தன் மகளுக்காக டென்சிங் நார்கே உலகின் உச்சிக்கு சென்று மகளின் பென்சிலை அந்த பணியில் நட்டு வைத்தது சாதனை. வெற்றியோ தோல்வியோ, இலக்கினை இமாலய உயரத்தில் வையுங்கள். இடையூறுகளை உதைத்து தள்ளுங்கள். உச்சியில் நின்று காட்டுங்கள். எந்த துறையிலும் சரியான திட்டமிடலும் முறையான பயிற்சியும் இருந்தால் வானளவு வெற்றியும் நம் வசப்படும். உண்மையான சாகசங்கள் விலை கொடுத்து வாங்கப்படுவதில்லை.